ஓம்கம் கணபதியே நமக. அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழிதால் கால். சரி, நீங்க நினைச்சது நடக்கணும்னா ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் எல்லா மங்கள நிகழ்ச்சிகளும் செய்யப்படுவது. புது வீட்டில் குடிபுக புது தொழில் தொடங்க இதை செய்வார்கள். இது பொதுவாக இடையூறுகள் நீங்க செய்யப்படுகிறது. ஸ்ரீ சுதர்சன ஹோமம் நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறவும் எதிரிகளை வெற்றி கொள்ளவும் செய்யப்படுகிறது. ஸ்ரீ நவக்கிரக ஹோமம் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்க செய்யப்படும் ஹோமம் இது. லட்சுமி குபேர ஹோமம் தனலாபத்துக்காகவும் வியாபார வளர்ச்சிக்காகவும் செய்யப்படுவது. ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹோமம் கல்வி அறிவு பெருக செய்யப்படுகிறது. சண்டி ஹோமம் நம் வளர்ச்சிக்கு குறுக்கே நிற்கும் தடைகளை அகற்ற செய்யப்படுகிறது. ஆயுசு ஹோமம் நீண்ட ஆயுள் வேண்டி செய்யப்படுகிறது. ஸ்ரீ மகா தன்வந்திரி ஹோமம் நோயற்று வாழ்வு பெற செய்யப்படுகிறது. தில ஹோமம் யமபயம் நீங்க சாபதோஷம் நீங்க செய்யப்படுகிறது. ஆவகந்தி ஹோமம் தானிய செழிக்க விவசாயிகள் செய்யும் ஹோமம். மகா மிருத்துஞ்சய ஹோமம் அகால மரணத்தை வென்று நீண்ட நாள் வாழவும் எல்லா விதமான பயங்கள் நீங்கவும் செய்யப்படுகிறது. வாஸ்து ஹோமம் வீட்டு பிரச்சனைகளை நீங்க செய்யப்படுவது. புருஷ சூக்த ஹோமம் அதாவது இந்த ஆண்வாரிசு வேண்டுமென்றால் இந்த ஹோமத்தை செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ரீ சீக்த ஹோமம் பெண் குழந்தை வேண்டும் என்று சொன்னால் இந்த சீக்த ஹோமத்தை செய்தால் பெண் குழந்தை கட்டாயமாக கிடைக்கும். பகவத்கீதை ஹோமம் வீட்டில் மன அமைதி நிலவ செய்யப்படுகிறது. சுயம்வரா பார்வதி பரமேஸ்வர ஹோமம் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்க செய்யப்படுகிறது. சந்தான ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ண ஹோமம் குழந்தம் பாக்கியம் வேண்டி செய்வது. ஐக்கிய மத்திய ஹோமம் குடும்பம் பிரச்சனைகளால் சிதறாமல் ஒற்றுமையாக இருக்க செய்வது. வித்யா விஜய ஹோமம் படித்த படிப்பிற்கேற்ற வேலை வேண்டி செய்வது. ரண விமோச்சன ஹோமம் கடன் தொல்லை தீர செய்யப்படுகிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களை சக்தி தகுந்தோம் அப்புறம் இந்த ஹோமத்தை பண்ணி நல்லா சேமமாக இருங்கோ. அதான் பாயிண்ட். சரி, விஷயத்துக்கு வருவோம். சித்திசிவா ஜோதிர்தினே தங்கவேல் கவுண்டர் வழங்கும் தசாம்சம். தசாம்சம் என்று ஒரு கணிதம் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. தசாம்சத்தை பற்றி என்ன தெரிவிக்கிறது? தொழில், உத்தியோகம், அமைச்சராவாரா, பிரதம மந்திரி ஆவாரா, நாட்டை ஆழ்வாரா, இல்லை அல்லது பெரிய தொழிலதிபர் ஆவாரா, இதை பற்றி தெரிவிக்கக்கூடியது. அதாவது வந்து அந்த சாரத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது அந்த ஒரு சில ஜாதகத்தில் ராசிக்கட்டம் அம்சக்கட்டம் மட்டும்தான் இருக்கும், மற்றது எதுவும் இருக்காது. டிகிரி இல்லாத ஜாதகம் இன்றும் இருக்கிறது. நான் ஏன் அதை சொல்ல வேண்டும்? இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை. தசாம்சம் தரும் பலன்கள். எனது ஆத்மார்த்த குருவின் நல்லாசியுடன் தசாம்சத்தில் அதன் லக்னத்தில் 2-11 அதிபதிகள் இணைப்பு பார்வை பரிவர்த்தனை பெறுவது சொந்த தொழில் அமையறக்கு உண்டான காரணம். தசாம்சத்தில் 2-11 அதிபதிகள் 2-11 ஆட்சி பெறுவது. தசாம்சத்தில் லக்னத்துக்கு தசாம்ச லக்னத்திற்கு 7 இடத்து அதிபதி 10 இடத்து அதிபதிகள் சம்பந்தம் கூட்டு தொழிலால் லாபம் தரும். தசாம்சத்தில் புத பகவான் 7 இடம் 10 பாவத்தில் பலம் பெற்றியிருப்பது. தசாம்சத்தில் லக்னத்துக்கு 4 அதிபதி செவ்வாயுடன் சம்பந்தம் பெறுமானால் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தரும். தசாம்சத்தில் 2-7 அதிபதிகள் சம்பந்தம் மேலும் புதனுடன் சம்பந்தம் பெறுவது கூட்டு தொழிலை தரும். தசாம்ச லக்னத்திற்கு உங்கள் ஜாதக லக்ன ஜாதகரா நோட்டிலே தசாம்ச லக்னத்துக்கு 2 பாவத்தை பலம் பெற்ற புதன் பார்ப்பது. ராசியின் 10 அதிபதி அம்சத்தில் 12 பாவத்தில் இருந்தாலும் அயல்நாட்டு தொடர்புடைய தொழிலான ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாக அமையும். ராகு 11 பாவத்திலிருந்து அது சரராசியாக இருந்து சுபர் பார்த்தால் அயல்நாட்டு தொடர்பால் லாபம் பெறலாம்.
தசாம்சத்தில் எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதிகள் சம்பந்தம் கமிஷன் தொழில் பண்ணுவாங்க. தசாம்சத்தில் பத்தாம் பாவத்திற்கு சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் சம்பந்தப்பட்டால் என்ஜினியராக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். தசாம்சத்தில் பத்தாம் அதிபதி பலமானால் வாழ்க்கை பாதையை எளிதில் கடந்து விடலாம். சரி, தசாம்சத்தில் வேலை வாய்ப்பு. தசாம்சத்தில் இரண்டாம் அதிபதி ஆறாம் பாவம் ஒருவரது உத்தியோகத்தின் பணியாற்றும் நிலைமையை குறிக்கும். தசாம்சத்தில் இரண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதிகள் பத்தாம் பாவம் அதன் அதிக சம்பந்தம் பெற்றாலும், ஆறாம் அதிபதி ரெண்டு பத்து பாவங்களுக்கு சம்பந்தப்பட்டாலும் பணியாற்றும் நிலையை தரும். தசாம்சத்தில் அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் அல்லது ஒன்பது பன்னெண்டாம் அதிபதிகள் சம்பந்தம் வெளிநாட்டில் பணி அமையும். தசாம்சத்தில் ரெண்டு ஆறு பதினொன்றாம் அதிபதிகள் சம்பந்தம் உயர்வான உத்தியோகம் பெறுவர். தசாம்சத்தில் ஒன்பது பன்னெண்டாம் அதிபதிகள் சம்பந்தம் அல்லது பத்து பன்னெண்டாம் அதிபதி சம்பந்தம் அயல்நாட்டில் தொழில் பணி அமையும். தசாம்சத்தில் ஒன்றாம் பாவ அதிபதி பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், ஒன்று பத்து அதிபதிகள் ஒன்று பத்தாம் பாவத்தை பார்க்கும் கிரகங்கள், ஒன்று பத்தாம் அதிபதிகளை பார்க்கும் கிரகங்கள் தசாபுத்தி அந்தரங்களில் நன்மை தரும். தசாம்சத்தில் அஞ்சு ஒன்பதில் இருக்கும் கிரகங்கள் அதன் தசாபுத்திகளில் மிக நன்மை தொழிலில் தரும். கேந்திரங்களில் இருக்கும் கிரகம் மத்திம பலனை தரும். தசாம்சத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும் கிரகங்கள் அதன் தசாபுத்திகளில் நன்மை தருவதில்லை. ஆனால் தசாம்சத்தில் பத்தாம் அதிபதி குருவால் பார்க்கப்பட்டால் நன்மை தரும். தசாம்ச லக்னாதிபதி தசாம்ச லக்னத்திற்கு அஞ்சு ஒன்பது பத்து பதினொன்றாம் அதிபதியின் சம்பந்தம் ஏற்படுமானால் அதன் தசாபதி அந்தரங்களில் நன்மை தரும். தசாம்ச லக்னபதி ஆட்சி உச்ச மேல மூல திரிகோணம் பெருமானால் அதன் தசாபதி அந்தரத்தில் நன்மை தரும். இது ராசி சக்கரம் அல்ல, தசாம்ச சக்கரம். தசாம்சத்தில் லக்னாதிபதி தசாம்சத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும், ராசியில் பத்தாம் பாவத்துடன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தசாம்சத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் அதன் தசாபுத்தி தொழில் உத்தியோக நிலையில் நன்மை தர இயலாதவர்களே. ராசியில் ஒரு கிரகம் சூரிய பகவானுடன் எட்டரை பாகையில் இருந்து அஸ்தமனம் பெற்றும் தசாம்சத்தில் பலம் பெறுமானால் அதன் தசாபுத்தியில் நன்மை தராது. ராசி சக்கரத்தில் இந்த அஸ்தமனத்தை பார்க்கறதுக்கு மெயின் வந்து அஸ்தமனத்தை பார்க்கணும்னா ராசி சக்கரம் தான். தசாம்சத்தில் பத்தாம் பாவம் நெருப்பு ராசி, மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி. அதில் செவ்வாய் பகவான் இருந்தால் இராணுவம், மிலிட்ரி. மூணாம் பாவத்தில் பாவர் இருந்து மூணாம் அதிபதி ராகு சம்பந்தப்பட்டால் இராணுவத்தில் கமாண்டர், மேஜர் போன்ற பதவிகள் அமையும். ஆறாம் அதிபதிக்கும் குரு பகவானுக்கும் சம்பந்தம் ஏற்பட்டு குரு இரண்டாம் பாவம் இரண்டாம் அதிபதியை பார்த்தால் வங்கியில் பணியாற்றுவார். நடைபெறும் தசாபுத்தி கிரகம், தசாபுத்தி இப்போ வந்து இப்போ நடக்கக்கூடிய ரன்னிங் தசா புத்தி, தசாம்சத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் தசாம்ச லக்னத்துக்கு அதான் தசாபுத்திகளில் நன்மை தருவதில்லை. தசாம்சத்தில் பத்தாம் பாவம் பத்தாம் அதிபதியை பார்க்கும் கிரகங்களின் தசாபுத்திகளில் நன்மை தரும். தசாம்சத்தில் கேந்திரத்தில் இருக்கும் கிரகம் பலம் பெறுமானால் அதன் தசாபுத்திகளில் தொழில் உத்தியோக நிலையில் நன்மை தரும். இது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு இருக்குது. ஆகவே நண்பர்கள் அனைவருக்கும், யூடியூப் நேயர்கள் அன்பர்களுக்கும், தசாம்சம் இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, ரெண்டாவது பார்ட் ஒன்று இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.